இந்த வீடியோவில் SQLல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னலாம் அப்படின்றப்ப சம், மேக்ஸ், மின், ஆவரேஜ், கவுண்ட் இது எல்லாத்தையுமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒரு காலமில் மொத்தமாக ஆப்ரேட் பண்ணி அந்த காலமில் இருக்கிற சம் எவ்வளவு, அந்த காலமில் எது மேக்ஸிமம் வேல்யூ, அந்த காலமில் இருக்கிறது எது மினிமம் வேல்யூ, அந்த காலமோட ஆவரேஜ் வேல்யூ என்ன, அந்த காலமில் இருக்கிற மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கொடுக்கும். இது நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீனில் நான் ஃபர்ஸ்ட் லைனில் யூஸ் டம்மி அப்படின்னு சொல்லி என்னோடய டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ளே 5 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட கோடை ரன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப எனக்கு டேபிளில் ஸ்டூடெண்ட் டேபிள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் டேபிளை ஒரு தடவை வியூ பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட் 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5. எல்லாரோட ஸ்கோரையும் பாருங்கள். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 3. ஓகே, லைக் 1, 2, 3, 4, 3ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். சிஎஸ்சி மெக், இசி மெக், சிஎஸ்சி இந்த மாதிரி நமக்கு டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் சம் அப்படின்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். பேரில் இருக்கிற மாதிரியே சம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு காலமோட சம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கும். அதாவது இப்போ நான் செலக்ட் ஸ்டூடெண்ட் underscore mark from student. ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து ஒரு காலம் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இப்படி நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஸ்டூடெண்ட்டோட மார்க் மட்டும் கிடைக்கும். கரெக்டாக ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க்கும் எனக்கு வந்து கிடைக்குது. ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க்கும் கிடைக்குது. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி. இப்போது மொத்தமாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும்னு வைங்க. நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் காலம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் எனக்கு மொத்தமாக அவங்களோட ஒரு டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப சம். இப்போ நான் இங்கே அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் சம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னாகும், ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் ஸ்கோரும், அதாவது 1+2+3+4+3 இந்த டோட்டல் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போது ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 1+2 is 3, 3+3 6, 6+4 10. ஸோ 13 சொல்லி எனக்கு ரிசல்ட் வரணும். இப்போ பாருங்கள், எனக்கு 13 ரிசல்ட் வந்திருக்கு. மேலே அஸ் சம் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க், இங்கே என்ன நான் கொடுத்துருக்கேனோ அது அப்படியே எனக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கு 13 சொல்லி. இப்போ நான் என்னோடய காலம் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சம் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க்னு வருது. சம் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க் அஸ் சம் ஆஃப் மார்க்ஸ் இல்லைனா டோட்டல் மார்க்ஸ். இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இப்போ நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே வந்து இப்போது டைட்டில் என்ன இருக்குது, சம் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க்னு இருக்குது. நான் சம் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அஸ் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்றது எனக்கு டோட்டல் மார்க்ஸ்னு சொல்லி மாறிடுச்சு. இந்த மாதிரி காலமோட நேமை நம்ம வியூ பண்ணுறப்ப நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்படி தான் சம் ஒர்க் ஆகுது. சம் அப்படின்றப்ப டோட்டல் காலமோட சம். ஓகே, எகெயின் கம்மிங் பேக், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹோல் டேபிள். ஓகே, ஸ்டூடெண்ட், சாரி, எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருக்குது. எப்படி சம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து மேக்ஸ். ஓகே, மேக்ஸ் மின் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போது எகெயின் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மார்க் அப்படின்றப்ப எனக்கு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் மட்டும் கிடைக்கும். இதில் எந்த ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் தெரியணுன்னா மேக்ஸ்ன்னு போட்டு ஸ்டூடெண்ட் மார்க் இப்படி நான் போடுறப்ப ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன, 4. கரெக்டாக 4 தான் ஹையஸ்ட் ஸ்கோர். ஸோ இப்போ எனக்கு 4னு சொல்லி ப்ரிண்ட் ஆகணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு 4னு ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து எந்த ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் மார்க் வாங்கியிருக்கானோ அந்த மேக்ஸிமம் மார்க் அந்த காலம்லேயே எது அதிகமோ அதை வந்து எனக்கு கொடுக்குது. ஓகேவா, இதே நான் மின்னுன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு 1னு வரணும் அவுட்புட். ஏன்னா அந்த காலம்லேயே மினிமம் எது 1 தான். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப எனக்கு மினிமம் ஸ்கோர் 1னு சொல்லி வருது. ஓகே,
சம் பார்த்தாச்சு, மேக்ஸிமம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு, மினிமம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து அதே மாதிரி ஆவரேஜ், இப்போ நான் சும்மா ஸ்டூடெண்ட் மார்க்குன்னு போட்டேன்னா 1, 2, 3, 4, 5 சொல்லி எனக்கு எல்லாமே கிடைக்குது. சம்முன்னு போட்டேன் அப்படின்னா இதோட டோட்டல் எனக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ நான் ஆவரேஜ்னு போட்டேன் அப்படின்னா இந்த டோட்டல் மார்க்ஸோட ஆவரேஜ் எனக்கு கிடைக்கும். அதாவது 1+2+3+4+ மொத்தம் 5 இருக்குது. அப்போ 13 ÷ 5 என்ன வேல்யூ கிடைக்கும் எனக்கு? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 2.60000 சொல்லி எனக்கு வந்து ஆவரேஜ் கிடச்சிருக்கு. ஸோ மொத்த ஸ்டூடெண்ட் மார்க்கோட ஆவரேஜ் வந்து எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஆவரேஜஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ 4 அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து கவுண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ரன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ கவுண்ட் அப்படின்றப்ப ஜஸ்ட் எண்ணிக்கை தான், சரியா? இப்போது செலக்ட் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் நேம் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இதோட கவுண்ட் நான் வந்து போடுறேன். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும் இங்கே? 1, 2, 3, 4, 5. எனக்கு வந்து 5 இருக்குது இப்போது. ஓகேவா, மொத்தம் 5 இருக்குது. இப்போ கவனிங்க, இப்போ கவனிங்க. ஸோ நார்மலாக நான் ஸ்டூடெண்ட் நேம்னு போட்டேன்னா எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட் நேமும் வருது. கவுண்ட்னு போட்டேன்னா எல்லா ஸ்டூடெண்ட் நேமோட கவுண்ட்டும் வருது. இப்போது வேர், நான் இங்கே வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிஎஸ்சி. சிஎஸ்சியிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட பேரை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் நேம், நேம் மட்டும் எனக்கு வேணும். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து எனக்கு நேம் மட்டும் வேணும். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்? சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஓகேவா, இன்னும் இப்போ நீங்கள் செலக்ட் இப்படி போட்டால் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு போடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிஎஸ்சி அப்படின்றப்ப ரெண்டு பேர் தான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஓகேவா, இப்போது அவங்களோட பேர் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் நேம், அவங்க ரெண்டு பேர் மட்டும் பிரிண்ட் ஆகுது. இப்போ இதோட கவுண்ட் நான் போட்டேன் அப்படின்னா இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப ரெண்டு கரெக்டாக, இப்போ அவுட்புட் வந்து எனக்கு ரெண்டுன்னு வரணும். எனக்கு அவுட்புட் வந்து ரெண்டுன்னு வருது. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நான் கேட்குறப்ப இந்த மாதிரி நான் கவுண்ட் போட்டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ நான் இசிஇ போட்டேன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ இப்படி தான் நமக்கு இந்த 5 அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ லைக் அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம குரூப் பை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ரோக்ராம்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.